திருச்சி மாவட்டத்தில் 15வது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஐயம்பட்டி என்கிற ஒரு சிற்றூர், ஒரு சிறு கிராமமே நான் பிறந்த ஊர். ஒரு நாள் அவங்க தகப்பனாரையும் தாயாரையும் அழைத்து சகாயத்தை ஒரு குருவான குருமடத்துக்கு அனுப்பலாமே என்று நாங்களும் நிறுத்தோம், நீங்களும் சொல்லிவிட்டீர்கள், ஆனால் அவரை குருமடத்தில் சேர்த்து கொள்ளலாம். அகஸ்டின் செமினரி, சின்ன செமினரி சேர்த்து அவர் அங்கிருந்து படித்தோம். ஒரு இளம் பணியாளருக்குரிய அந்த வேகத்தோடு நான் படித்த அந்த இறையியல், அதற்கு நான் வடிவம் கொடுக்கிற நேரம் வந்தது என்கிற உணர்வோடு புறப்பட்டு போனேன். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போ பணமெல்லாம் ரொம்ப எல்லாருக்கும், ஏறக்குறைய 100 பேர் வருவாங்க, 100 பேருக்கு பணம் கொடுக்கணும், பங்கு பணியாளருக்கு அது ஒரு பெரிய வருமானம் உள்ள பங்கு கிடையாது. அப்படின்றப்ப பணத்தை எடுத்து கொடுக்குறதுங்கிற காசு பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை, இருக்கிறத கொடுத்துருவாரு. கட்டத்தில் என்ன பண்ணுறாருன்னா, தனது சொத்தை கூட பிரித்து, அதாவது அவங்க கூட பிறந்தவங்களுக்கு பிரித்து கொடுக்குற சொத்தை, பங்கு குடும்பத்திலேருந்து கிடைச்ச சொத்தை பிரித்து கொண்டு வந்து நான் பங்கோட முன்னேற்றத்துக்கு உதவிகள் நிறைய செஞ்சார். குறிப்பாக கல்வி வளர்ச்சிக்கு அவர் சொத்துலேருந்து உதவி பண்ணியிருக்கிறாரு. கல்வி வளர்ச்சிக்கு மட்டும் இல்லாமல் பங்குடைய மக்கள் மன்றம் ஒரு தனி அடையாளமாக மாதிரியான ஒரு பங்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக சமூக மேம்பாட்டிற்கு உதவி செய்யக்கூடிய தனி கல்யாண மண்டபத்திற்கு கட்டுவதற்கு அவரோட சொத்தில் ஒரு பகுதி செலவு பண்ணியிருக்காருங்கிறத நம்ம மகிழ்ச்சியோடு சொல்ல முடியும். இந்த தற்சமயம் இந்த ஊரில் 17 பேர் மருத்துவத்துறையில் படிச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு அடிப்படையான காரணம் வந்து தந்தை சகாயராஜ். அதே மாதிரி எண்ணற்ற பொறியாளர்கள் வந்து மரியாதத்தில் இருக்காங்க. ஊரில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் வளர்ந்துருக்குதுக்கு அப்படின்னா அதுக்கு மெயினான காரணம் வந்து தந்தை அவர்கள். அவர் இருந்த காலத்திலே தான் மிகவும் அதிகமான நபர்கள் நமது முதல் தலைமுறையிலிருந்து அரசு வேலையில் சென்றவர்களாக உள்ளனர். ஆக மொத்தம் நமது பங்கில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்ட காலம் என்பது தா சகாயராஜ் அவர்கள் இருந்த காலமே. மக்கள் மீது அளவற்ற அக்கறை கொண்டு, கரிசனை கொண்டு நிறைய பணிகள் செய்த அவருடைய முன் உதாரணம் எனக்கு வியப்பாக இருந்தது. அவரிடமிருந்து நான் மக்கள் பணியை நிறையவே கற்றுக்கொண்டிருக்கிறேன். பெண் பிள்ளைகளை நீங்கள் போற்றி வளர்க்க வேண்டும். வீட்டிலிருந்தே நீங்கள் சம உரிமைகளை கொடுத்து அவர்களை வளர்க்க வேண்டும். அதிகாரத்தையும் சட்டங்களையும் உருவாக்கும் இடத்தில் நீங்கள் பெண்களை, பெண் பிள்ளைகளை நிலைப்படுத்த வேண்டும் என்று அடிக்கடி எங்களிடம் சொல்லுவார். அந்த அளவிற்கு அவர் பெண்களை மதிக்கக்கூடியவர். வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் மாற்று சிந்தனைக்கும் விடுதலை கனவுகளுக்கும் புதிய அடையாளங்களாக நமக்கு இளையோர், சிறு பிள்ளைகள் தேவைப்படுகிறார்கள். ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை உயர்த்துவதற்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பிற சமூகங்களது பார்வையில் அவர்களுக்கு எதிரான செயல்பாடுகளாக தோன்றுவது என்பது இயல்பு, அதுதான் சமூக யதார்த்தம். ஆனால் அந்த நெருக்கடிகளை எல்லாம் தாண்டி அந்த மக்களுக்காக என்னை ஏற்படுத்திக் கொள்ள முடிந்தது. எங்கு மக்கள் ஒடுக்கப்பட்டிருக்கின்றார்களோ அங்கே அவரது குரல் ஓங்கி ஒலிக்கும். குரல் என்கின்ற போது வாயால் பேசுவதல்ல, அவர் செயல்பாட்டு வீரராக நான் காண்கின்றேன். நான் நாங்களா தான் இருப்போம், நீங்கள் நாய்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிற காலம் இருக்கிற வரை இந்த சாதியம் தொடரும். அந்த நினைவு அற்று போகட்டும் என்று நம்முடைய மனசாட்சியை உலுக்கி எடுக்கக்கூடிய ஒரு படமாக இதை நான் பார்த்தேன். பிரிவினைகள் என்ற வார்த்தையும் அவரிடத்தில் இருக்காது. சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி ஆகிய பண்பு நலன்களை கொண்டவர். எல்லா மக்களையும் ஒரே குடும்பமாக பார்க்கக்கூடியவர் என்பதையும் இம்மக்கள் வழியாக நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஏறக்குறைய 1 கோடி ரூபாய் செலவு பண்ண இந்த ஆலயத்தில் யாரிடம் சென்று அவராக பணம் கேட்டதே கிடையாது. மக்களே எல்லாரும் அவரிடம் கொண்டாந்து இந்த பணத்தை கொடுத்து இந்த ஆலயத்தை புதுப்பிக்க செய்தார்கள். ஏதாவது உதவி செய்கிறேன் என்று அவர் வாக்களித்தால் அந்த வாக்கில் அவர் பின்வாங்கியதே இல்லை. காட்சிக்கு எளியவர், சொன்ன சொல் கொடுத்த வாக்கு மாறாதவர். ஒவ்வொரு திருப்பலி முடிந்து நாங்கள் கேட்கிற பொழுது பல காரியங்களை எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். இப்படி கேட்டுக்கொண்டே இருந்த நேரத்தில் அவர் இதுக்கெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு காரியம் தரேன் அப்படின்னு கடவுளின் நிறம் கருப்பு என்ற புத்தகத்தை கையிலே கொடுத்தார். அந்த புத்தகத்தை எடுத்து வாசித்து பார்த்த பொழுது தான் மூட பழக்க வழக்கங்களை குறித்து பழைய ஏற்பாடிலே சொல்லப்பட்ட காரியங்களும் புதிய ஏற்பாடிலே சொல்லப்பட்ட அனைத்து காரியங்களையும் அழகாய் விளக்கி இருந்தார். மணப்பாறை பங்கில் அவர் செய்த விஷயம் நிறைய இருக்கிறது. 3 புதிய கிளை பங்குகளை உருவாக்கியவர். குளத்தரம்பட்டி, டி உடையாப்பட்டி, வையம்பட்டி ஆகிய 3 பங்குகளையும் இவர் உருவாக்கி மக்களுடைய சிரமத்தை குறைத்தவர். படிப்புக்காக உதவி கேட்டு வந்தால் அந்த மதம் சமயம் கடந்து, ஜாதி கடந்து அனைவருக்குமானவராக தந்தை பணியாற்றினார். எல்லோரையும் இணைத்து நன்கு திட்டமிட்டு
எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு பணி செய்த காலமாக இந்த பேராலயத்தில் பணி செய்த காலத்தை நான் பார்ப்பேன். திருச்சி மறை மாவட்டத்திலேயே முதல் முறையா எங்க பங்குல தான் ஜனங்கள்ட்ட இருந்து வாங்குற சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், அதாவது குடும்ப வரின்னு சொல்லுவாங்க, அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அவங்க 30 ரூபா கொடுத்தா கூட சரி, அவங்களுக்கு ஒரு ஆன்லைன் ரெசிப்ட் நாங்க கொடுக்கணும். அதை முறையா இன்னைக்கு வரைக்கும் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம்னா, இது கொண்டு வந்தது நமது மேதகாயர் தா சகாயராஜ். சில பெண்களுக்கு வந்து தையல் தேர்ந்தவர்களுக்கு தையல் மிஷின் வாங்கி கொடுத்து அவர்கள் தொழிலை தொடங்கி விடுப்பதும். கீழ்நிலையிலிருந்து உயர்நிலை வரை சாதனை புரிந்த பெண்கள் அனைவரையும் அழைத்து அவர்களை கௌரவப்படுத்துவதில் எம் ஆயர் அவர்களுடைய பங்கு மிக அளப்பரியது. இயற்கை பேரிடர் காலங்களில் இவர் மக்களுக்கு அதிகமாக செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தில் ஓட்டமும் நடையுமாக இருந்ததை நான் கண்ணார கண்டேன். சமூக அநீதிக்கு எதிராக அவர்கள் குரல் கொடுத்து தங்களுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று விரும்பக்கூடியவர். மறைப்பணி நிலை இயக்குநராக இருந்த பொழுது எங்களுக்கு அறிவுறுத்துவார். இறையலாளர்கள் கருத்தாளர்களை அழைத்து எங்களுக்கெல்லாம் தலைமைத்துவ பயிற்சியை கொடுப்பார். திருவை போதிக்கிறது, இன்றைய அரசியலில் ஈடுபட்டு அதை ஒரு நேரிய அரசியல் தளமாக உருவாக்குவதில் கிறிஸ்தவர்களுக்கு கடமை உண்டு என்று போதிக்கிறது. அதனால் விலகி இருப்பது சரியானது. நாம் எப்போதுமே ஒரு அரசியல் சூழலில் வாழக்கூடிய மக்கள் தான். அவர் சொன்னார், கவுன்சில் எலெக்ஷன் நமக்காக சேவையாற்றுகின்ற ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும், எனவே இதில் அரசியல் பார்க்காதீர்கள், நல்லவர்களை பாருங்கள் என்று சொன்ன ஒரு சொல்லை கேட்டு 32வது வார்டு 33வது வார்டு இரண்டிலுமே திமுக அதிமுக வலுவாக திண்டுக்கல் ஊராக வலு கொண்டிருந்த நிலையிலே இந்த இரண்டு ஊர்களில் மட்டும் சுயேட்சைகள் 2 பேர் வெற்றி பெற்றார்கள். நகரத்தில் இருக்கின்ற அனைத்து அரசியல் தலைவர்களுக்கு ஒரு மாபெரும் அதிர்ச்சி. எவ்வளவுதான் பணம் கொடுத்து மக்களை ஈர்த்தாலும் கூட 2 சுயேட்சைகளை எப்படி ஜெயித்தார்கள் என்றால், அங்கு சகாராஜ் இருக்கிறார் தந்தையாக, அவர் சொல்வதைத்தான் மக்கள் கேட்பார்கள் என்ற அந்த சொல்லை கேட்டு பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் அதிர்ந்து போனார்கள். ஏழை எளிய மக்களுக்கு அவருடைய தேவைகளை உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்பட்டதை நாங்கள் பார்த்தோம். அது எங்கள் மாணவர்களுக்கும் ஒரு பெரிய வாழ்க்கை பாடமாக அமைந்தது. இளம் வயதிலேயே இளமை துடிப்போடு ஆன்மீக எழுச்சியோடு தன்னுடைய பணியை செய்தவர். மேபி 4 வயது இருக்கலாம் அவனுக்கு. அவங்க அம்மா, நீங்க படிச்சுட்டு என்ன ஆவேன்னு கேளுங்க சிஸ்டர் அப்படின்னாங்க. நான், தம்பி நீ படிச்சுட்டு என்னடா ஆவ அப்படின்னு கேட்டேன். நான் வந்து சகாயராஜ் ஃபாதர் மாதிரி ஃபாதர் ஆவேன் அப்படின்னா, ஏன்டா சகாயராஜ் ஃபாதர் மாதிரின்னு சொல்கிற, ஃபாதர் ஆவேன்னு சொல்லுவேன்னா, இல்லை அவரை எனக்கு பிடிக்கும் அப்படின்னா. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு குணம் அந்த குழந்தையை வந்து கவர்ந்திருக்கு. அதுபோல் அவருடைய குணங்களாலும் அவருடைய பண்புகளாலும் பலரையும் கவர்ந்து ஈர்க்கக்கூடியவர் அருள் தந்தை சகாயராஜ். அவர் நம் மண்ணை விட்டு மாற்றலாகி செல்லுகின்ற சூழலிலே அவருக்காக அவர் முகம் பதித்த ஒரு வாழ்த்து வால் போஸ்ட்களை அடித்து ஊரங்கும் ஒட்டியிருந்தோம். நான் பணிவிட்டு திரும்பிய போது ஒரு சுவற்றிலே இருந்த அந்த வால் போஸ்ட் பாதியாக கிழிக்கப்பட்டிருந்தது. உடனே கோபமுற்று அருகில் இருந்தவர்களிடம் கேட்டேன், ஏன் இப்படி ஒரு வால் போஸ்டை யார் கிழித்தது என்று. அவர்கள், இப்போதுதான் ஒரு சிறுவன் கிழித்து கொண்டு ஓடினான், அந்த வீட்டுக்குள் சென்று பாருங்கள் என்று சொன்னார்கள். நான் உடனே கோபமாக அந்த வீட்டினுள் நுழைந்த போது தந்தை அவர்களுடைய திருமுகத்தை கத்திரிக்கோளால் வெட்டி அவன் வீட்டிலே சிவத்தில் ஒட்டி கொண்டிருந்தான் அந்த திருவுருவத்தை. கோபமாக சென்ற எனக்கு அந்த நிகழ்வை பார்த்தவுடன் உள்ளம் நெகிழ்ச்சியானது. காரணம், இந்த ஊரிலே அவரோடு நாங்கள் நிர்வாகத்திலிருந்து நெருங்கி பழகியதால் தான் அன்பு கொண்டிருந்தோம் என்று நினைத்த எங்கள் மனதை ஒரு நொடியிலே அந்த சிறுவன் மாற்றிவிட்டான். அந்த அளவிற்கு சிறுவன் முதல் இளைஞர்கள் பெரியவர்கள் அனைவருடைய மனதிலுமே ஒரு நீங்காத இடம்பெற்று நிறைந்திருந்தவர் ஆண்டகை அவர்கள். இதை இறைவன் அவர் கொடுத்த வரமோ இல்லை இவருக்கு இறைவன் கொடுத்த வரமோ என்று எங்களுக்கு புரியவில்லை. பணியாற்றியதுனால தான் இன்று அவர் ஆண்டவராக அவர் பணியாற்றப் போகிறார்.